ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் தாலி பாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் கொழிக்கவும் சுமங்கலி பெண்கள் பின்பற்றும் சக்தி வாய்ந்த வரலட்சுமி விரதம் பற்றி தான் என்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம வரலட்சுமி விரதம் என்றால் என்ன அதை பற்றிய புராண கதை என்ன மிகவும் எளிமையாக இந்த விரதம் இருக்கும் முறை என்ன வரலட்சுமி விரத பூஜை முறை என்ன இந்த பூஜையின் போது செய்யக்கூடாதவை என்ன செய்ய வேண்டியவை என்ன நம்ம இப்படி பூஜை செய்ய முடியாத தருணத்தில் என்னெல்லாம் செய்யலாம் வரலட்சுமி விரதம் இருக்கும் நேரம் என்ன வரலட்சுமி விரத பலன் என்ன என்பதையெல்லாம் பற்றி ரொம்பவே விளக்கமாக பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய பதிவுனாலும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு அதனால் இந்த பதிவை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க வரலட்சுமி விரதம் என்றால் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் மகாலட்சுமியை நாம் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் இந்த அஷ்டலட்சுமியின் அம்சமாக இருந்து கேட்கும் வரங்களை அருள்பவளே வரலட்சுமி ஆகும் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் அருளும் வரலட்சுமியை விரதமிருந்து வழிபடும் நாளே வரலட்சுமி விரத நன்னாள் அனைத்து வளங்களையும் வாரி வழங்கும் வரலட்சுமி விரத நன்னால் வருடந்தோறும் ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆடி பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது மகாலட்சுமி தேவி பொறுமை மிக்கவள் அவள் அனைவருக்கும் நன்மையே செய்வாள் என அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவளால் பொறுத்து கொள்ள முடியாது அவள் நித்திய சுமங்கலி மஞ்சள் பட்டு உடுத்தி காட்சி தருபவள் கணவரான திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியும் அவளே வரலட்சுமி விரதம் இருந்து அன்னையை மனமாற வழிபடுவதால் பல பலன்கள் ஏற்படும் சுமங்கலிகள் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சிறப்பான விரதம் இது இதை செய்வதன் மூலம் சுமங்கலித்துவம் வளரும் குடும்ப நலன் பெருகும் கன்னிப்பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையப்பெறுவர் வரலட்சுமி நோம்புக்கு பின் இருக்கும் புராண கதை என்னன்னு பார்க்கலாம் பத்திர சரவஸ் என்ற மன்னன் விஷ்ணு பக்தன் அவனுடைய மனைவி பெயர் சுரசந்திரிகா மகளின் பெயர் சியாமலபாலா மகளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் காலங்கள் கடந்தன ஒரு நாள் வயது முதிர்ந்த ஒரு சுமங்கலி மூதாட்டி அரண்மனைக்கு வந்தாள் மூதாட்டியின் வடிவெடுத்து வந்தது சாட்சாத் மகாலட்சுமி தேவிதான் வரலட்சுமி விரதத்தின் அருமை பெருமைகளை சொன்ன மூதாட்டி அந்த விரதத்தை கடைபிடிக்குமாறு மன்னனின் மனைவி சுரசந்திரிகாவிடம் சொன்னாள் வந்திருப்பது லட்சுமி தேவி என்பது அவளுக்கு தெரியவில்லை ஏதோ பிச்சை கேட்க வந்த கிழவி உளறுவதாக கருதி அவளை அவமானப்படுத்தி விரட்டினாள் சுரசந்திரிகா லட்சுமி தேவி ஒரு இடத்திற்கு வருவது சாமானியமான காரியம் அல்ல அரண்மனையை தேடி வந்தவளை விரட்டினால் அங்கு இருப்பாளா லட்சுமி தேவி அந்த இடத்தை விட்டு அகன்றாள் விளைவு மணிமகுடத்தையும் செல்வ செழிப்பையும் இழந்தாள் சுரசந்திரிகா அந்த இடத்தை விட்டு அகன்ற மகாலட்சுமி நேராக அரசியின் மகள் சியாமபாலாவிடம் சென்றாள் வரலட்சுமி விரதத்தின் பலன்கள் பற்றி அவளிடமும் சொன்னாள் சியாமபாலா பக்தி சிரத்தையுடன் அதைக் கேட்டது மட்டுமல்லாமல் பயபக்தியுடன் வரலட்சுமி நோன்பு மேற்கொண்டு பூஜை செய்து வழிபட்டாள் விரத மகிமையால் அவளிடம் மலைபோல் செல்வம் குவியத் தொடங்கியது பெற்றோர் வறுமை நிலையில் இருப்பதை சியாமபாலா அறிந்தாள் ஒரு செப்புப்பானை நிறைய தங்கத்தை நிரப்பி அவர்களுக்கு அனுப்பி வைத்தாள் அவள் அனுப்பி வைத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு யோகம் இருக்க வேண்டுமே அவர்களை சூழ்ந்திருந்த தரித்திரமும் அவயோகமும் அந்த வாய்ப்பை தடுத்து தடுத்துவிட்டது அவர்களிடம் வந்ததுமே செப்புப்பானை நிறைய இருந்த தங்கமும் கரியாக மாறிவிட்டது இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த சியாமபாலா வீடு தேடி வந்த லட்சுமி தேவியை அவமானப்படுத்தி அனுப்பியதாலேயே அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் வரலட்சுமி விரதத்தின் மகிமைகளை தாய்க்கு எடுத்துச் சொன்னாள் தாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து அகம்பாவத்தை போக்குமாறு மகாலட்சுமியை மனமுருக வேண்டினாள் சுரசந்திரிகா வரலட்சுமி விரதம் மேற்கொண்டு பூஜை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தால் இதனால் எழுந்த செல்வங்களை மட்டுமின்றி ஆட்சி அதிகாரமும் அவர்களை வந்தடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதுதான் வரலட்சுமி நோன்பிற்கு பின் இருக்கும் ஒரு கதை இப்போ நம்ம இந்த விரதம் இருக்கும் முறை என்னன்னு பார்க்கலாம் இந்த விரதத்தை பலர் பல்வேறு விதமாக பின்பற்ற அறிவுறுத்துகின்றனர் ஆனால் அவை யாவும் கட்டாயமல்ல வரலட்சுமி விரதத்தை மிகவும் ஆடம்பரமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை அவரவர் சக்திக்கு உட்பட்டு செய்யலாம் உண்மையான பக்தியுடன் நம்மால் இயன்ற வழியில் எளிமையாக விரதமிருந்து பூஜை செய்தாலே லட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நோன்பை ஏற்பாள் அவள் விரும்புவது பக்தி ஈடுபாடு மட்டுமே இந்த விரதத்தை மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்கள் முதல் நாளன்று வீட்டை நன்றாக கழுவி தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நம் வீட்டில் என்ன விளக்கு இருக்கின்றதோ அதாவது குத்து விளக்கு காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்குகள் எது இருக்கோ அதை நன்றாக கழுவி காய வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் குத்து விளக்காக இருந்தால் எல்லா பக்கமும் நாம திரிகள் போட வேண்டும் மகாலட்சுமி அன்னையின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் அன்னையின் சிலை உள்ளவர்கள் அதை தயார் செய்து வைக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் ஒரு மண்டபம் அமைத்து அதை மாவிலை தோரணம் பூமாலை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் இப்படி மண்டபம் அமைப்பது கட்டாயம் அல்ல ஒரு மனையை கோலமிட்டு சுத்தமான துணியை விரித்து அதன் மீது கூட நம்ம படம் அல்லது சிலையை வைக்கலாம் மனையின் மீதோ மண்டபத்தின் மீதோ திருவுருவங்கள் அல்லது சிலைகள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி நம்ம வைக்க வேண்டும் பூஜை அறையையும் தெய்வத் திருவுருவங்களையும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பூஜைக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் விபூதி பூ தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு சூடன் சாம்பிராணி எல்லாமே நம்ம தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் வரலட்சுமி நோன்பு கயிறு இந்த விரதத்தின் முக்கிய பொருள் வரலட்சுமி விரத கயிறு நம்ம வாங்கி வச்சுக்கணும் வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி காய வைத்து தயார்படுத்தி கொள்ளலாம் பூஜை அறையில் சில கோலங்கள் போட்டு தயாராக வைக்க வேண்டும் சுவாமி படத்துக்கு முன்பாக சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீரில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும் நம்மிடம் உள்ள விளக்குகளை நெய்யால் அல்லது நல்லெண்ணெயால் தீபமேற்ற வேண்டும் ஒரு சொம்பில் சுத்தமான நீர் அல்லது அரிசியை நிரப்பி அதன் வாயில் மாவில மாவிலையை சொருகி அதன் நடுவில் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி நிறுத்தின வாக்கில் வைக்க வேண்டும் கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் பூசி அதன் மீது மகாலட்சுமி அன்னையின் முகத்தை வரையலாம் அல்லது கடைகளில் கிடைக்கும் அன்னையின் திருவுருவ ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டலாம் இந்த வேலைகள் அனைத்தையும் வரலட்சுமி விரதம் அன்று செய்வது கடினம் அதனால் அதற்கு முன்னால் இரவே இவை அனைத்தையும் செய்து விடுவது நல்லது வரலட்சுமி நோம்பன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு மண்டபத்தின் கீழ் அல்லது மனையின் கீழே ஒரு நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை நாம் வைக்க வேண்டும் தலை வாழை இலையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நம்மால் என்ற நிவேதனப் பொருட்களை வைக்க வேண்டும் சர்க்கரை கலந்த நீரை கூட நாம் நிவேதனமாக வைக்கலாம் ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வலது பக்கமாக வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் பூ இட்டு அலங்கரிக்க வேண்டும் அதன் பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து முழுமுதற் கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு நாம பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளையார் மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லி நாம வழிபடலாம் பின்னர் அஷ்டலட்சுமிகளுக்கும் விருப்பமான அருகம்புல்லை சிலையின் மீதும் கலசத்தின் மீதும் தூவி பூஜை செய்வது நல்லது பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் அன்பர்கள் இப்போ நீங்க வீடியோல பார்க்கற மகாலட்சுமி காயத்திர மந்திரம் சொல்லி வேண்டி வணங்கலாம் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தூப தீப ஆரத்திகள் காட்டிவிட்டு நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் இலையை சுற்றி சிறிது நீரை விட்டு மங்கள தீபாராதனை காட்ட வேண்டும் வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வர வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர் பானகம் தயிர் சாதம் இளநீர் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது மிகவும் விசேஷம் அன்னைக்கு எதுவுமே விரதம் மற்றும் பூஜை இயலாத பட்சத்தில் மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செய்து அன்று முழுவதும் உச்சரித்து கொண்டே இருங்கள் அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் காலையோ அல்லது மாலையோ ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபடலாம் இதுபோல மீண்டும் மாலையில் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலை இந்த பூஜையை முடிப்பது வழக்கமாக வைத்திருக்காங்க பூஜையில் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் நாம பிரசாதமாக உண்ணலாம் வரலட்சுமி பூஜையின் முக்கிய அம்சமே பெண்ணின் வழக்கையில் அதாவது ரட்சை காப்பு கட்டுவதுதான் விரதத்தின் முடிவில் மஞ்சள் நூலை அதாவது நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி அந்த சரடை கையில் கட்டி கொள்வார்கள் எட்டு லட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமி என்பதால் அந்த கயிற்றில் ஒன்பது முடிச்சுக்களுடன் நடுவில் பூ சுத்தி பூஜையில் வைத்து வழிபட்டு எல்லோரும் தங்களது வலது கையில் கட்டிக்கொள்வர் அன்று மாலை சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை முடிந்ததும் தேங்காய் மஞ்சள் கயிறு குங்குமம் கொடுத்து நாம் அனுப்ப வேண்டும் சிலருக்கு இந்த வரலட்சுமி பூஜை செய்ய முடியாத தருணம் கூட உருவாகலாம் சில சமயங்களில் உடல் நலம் சரியின்மை பெண்களுக்கு மாதவிலக்கு போன்ற காரணத்தால் செய்ய முடியாமல் போகலாம் அவர்கள் அடுத்த வார வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த பூஜையை செய்து அதே பலனை நாம் பெறலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களில் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரையிலும் அல்லது மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரமாக உள்ளது அந்த டைமில் நம்ம இந்த பூஜை செய்யலாம் இப்படி வரலட்சுமி விரதம் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள்னு பார்த்திங்கனா சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது தாலி கயிற்றை வைத்து பூஜை செய்து அதனை அணிந்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உயர்ந்த ஞானம் கிட்டும் கன்னிப்பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் மங்கள வாழ்க்கை அமையும் குடும்பத்திற்கு எட்டு வித ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் இந்த விரதம் மேற்கொள்வோர் விரும்பிய நலன்களை எல்லாம் பெறுவர் எவ்வளவு சிறப்புக்கள் ஒன்றாக பொருந்திய வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் நம் அன்பர்கள் வாழ வாழ்த்தி வணங்குகின்றோம் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்றைக்கான பதிவு கொஞ்சம் பெருசுனாலும் நாம் வரலட்சுமி விரதம் என்றால் என்ன அதை பற்றின புராண கதை என்ன எவ்வளோ எவ்வளவு எளிமையாக இந்த விரதத்தை நம்ம இருக்கலாம் அப்படி இருந்தால் என்னெல்லாம் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த டைமில் நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன போன்றவை பற்றி எல்லாம் ரொம்பவே விளக்கமாக பார்த்தோம் இந்த பதிவு மற்றவங்களை சென்றடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்